हाय ऑल अस्सलाम वालेकुम वेलकम बैक टू ट्रीट्स एंड व्लॉग्स पे नसीहा इनकी नम्म चैनल रोम्बवे सूपरान ईसिया सेय्यकूडिय और स्वीट रेसिपी दा पार्क्क पोरोम। इदु वंदु मिडिल ईस्टर्न कंट्रीज एल्लात्तुलयुमे रोम्ब फेमसान और स्वीट रेसिपी लुकैमत அப்படினு சொல்லுவாங்க। இத ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களால பார்க்க முடியும்। வாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பாத்துறலாம்। இங்க 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துர்க்கேன், 250 கிராம்। 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள்ஸ்பூன் ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட் எடுத்துர்க்கேன்। உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லனா பேக்கிங் பவுடர் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்। இது பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன், அதோட 1 டேபிள்ஸ்பூன் corn flour எடுத்துர்க்கேன்। இது வெனிலா எசன்ஸ் ஃபியூ drops தான் ஆட் பண்ண போறோம்। இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா அவாய்ட் பண்ணிரலாம்। இது வந்து சுகர் சிரப் செய்யறதுக்காக 1 கப் சுகரும் 2 ஏலக்காயும் எடுத்துர்க்கேன்। இதோட ஒரு பிஞ்ச் சாஃப்ரனும் நம்ம போட்டுக்கலாம்। குங்குமப்பூவும் ஏலக்காயும் ஆப்ஷனல் தான், ஒரு வாசத்துக்காக தான் போடுறோம்। ஒரு பவுல்ல நான் ஈஸ்டும் சுகரும் ஆட் பண்றேன்। அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடான தண்ணி ஆட் பண்றேன்। இது வந்து இளம் சூடான தண்ணி, ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது। நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்। சுகரும் ஈஸ்டும் நல்லா கரையணும்। இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிரலாம்। இந்த லுகைமத் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ரொம்பவே நார்மலான ஒரு டெசர்ட் ரெசிபி। நம்ம வீட்டில் எப்படி கேசரி பாயசம்லாம் செய்வோமோ அதே மாதிரி இந்த ஊரில் இது ரொம்பவே சகஜமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி। இது கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் தேன் மிட்டாய் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும்। இங்கே நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்। இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணலாம்। எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும்। இந்த மாவோட பதம் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதேமாரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது। இதுதான் கரெக்டான பதம்। நீங்கள் எடுத்து இப்படி போர் பண்ணும்போது அது இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வரணும், ஒரு மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்। இந்த பதம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாவை ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம்। இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம்। 250 கிராம்ஸ் அளவு சுகருக்கு 250 ml தண்ணியும் 2 ஏலக்காய் அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன்। 1 பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூவும் சேர்க்குறேன்। இது ஒரு வாட்டி நல்ல கொதி வந்தால் மட்டும் போதும், எந்த ஒரு பதமும் வர தேவையில்லை। நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு। அதே மாதிரி மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு। ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும்। இப்போ நம்ம இந்த பபிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுடலாம்। மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், எந்த ஒரு பபிள்ஸும் இருக்கக்கூடாது। அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க। நான் இந்த அகரோட கவர் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்। அதில் நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிடலாம்। ஓரளவு கரெக்டான பதத்தில் நம்ம ஹோல் போடணும்। இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற சிசரை ஒரு வாட்டி எண்ணெயில் இந்த மாதிரி டிப் பண்ணி அந்த டோவை கட் பண்ணி விடணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும்। இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் நம்மளால் வெளியிருந்து திங்ஸ் வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம்। மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சிடுங்க। இது சீக்கிரமாக கறியெல்லாம் போகாது, ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை செய்யலாம்। நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க। சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। இப்போது நம்ம இந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம்। நான் போட்ட மாவளவு பார்த்தீங்கன்னா அதில் பாதி அளவு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்। இதே மாதிரி இன்னொரு மடங்கு லுக்கைமத் நம்ம செய்யலாம்। நான் பாதி அளவு மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நம்ம ஒரே ஒரு நிமிஷத்தில் நிறைய ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணிடலாம், நம்ம ஃபேமிலிக்கே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசீஹாவுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.